கனமழை காரணமாக சென்னை மேடவாக்கம் பகுதியில் பிரதான சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. அங்கிருக்கும் செய்தியாளர் ஆனந்தனோடு பேசலாம். ஆனந்தன், இங்கு தற்போது நிலவரம் என்ன? அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களா? பூங்குழலி, கனமழையின் காரணமாக குட்டி தீத்து வருகிறது. மேடவாக்கம் பகுதியில கனமழை சரியான மழையாக பெய்து வருகிறது. மக்கள் வந்து வெளியில வந்து நடமாட்டம் வந்து குறைவாக இருக்கிறது. இருப்பினும் தண்ணீர் வந்து ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மேடவாக்கம் இந்த பகுதியில வந்து மூவரத்துக்கட்டையில் இருக்கக்கூடிய ஏரியிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து இந்த தண்ணீரை வருகை தந்து தற்போது கீழ்கட்டையிலிருந்து வேலைச்சேரி செல்லக்கூடிய பிரதான சாலைகளை தான் நின்று கொண்டிருக்கிறோம். அதே போல குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்து இந்த பிரதான சாலை முழுவதுமாக நிரம்பி செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகப்படியான தண்ணீர் தற்போது வேகமாக செல்லக்கூடிய காட்சி ஏரி குளங்கள்ல இருந்து, குறிப்பாக மூவரசுக்கட்டு ஏரியிலிருந்து மதிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியின் நீரானது வேகமாக எடுத்து குடியிருப்புக்குள் புகுந்து சாலையில் பிரதான சாலையில் முழுவதுமாக செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இந்த குடியிருப்பு பகுதியில் குறிப்பாக வந்து விக்னேஸ்வர நகர் மூன்றாவது தெரு, இரண்டாவது தெரு, ஒன்னாவது தெரு என்ற பல்வேறு பகுதிகளில் நீரின் தண்ணீர் வந்து அதிக அளவு இருக்கிறது. குடியிருக்கக்கூடிய மக்கள் வெளியே நடமாட்டம் சற்று குறைவாக இருக்கிறது. அத்தியாவசியான தேவைக்கு மட்டுமே மக்கள் வரக்கூடிய சூழல் இந்த பகுதியை பொறுத்தவரை ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்து தற்போது பிரதான சாலையாக இருக்கக்கூடிய மெட்ரோ பணி வர இருக்கிறது. குறிப்பாக இந்த பணியில் அந்த பகுதியில வந்து மெட்ரோ பணி அதிகமாக நடக்கும் காரணமாக எந்த அளவுக்குல பள்ளம் இருக்கிறது, எந்த அளவுக்குல மேடாக இருக்கிறது என்பது முழுவதுமாக இந்த தண்ணீர் சூழலமா தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. வரக்கூடிய வாகன ஊட்டிகள் மிகுந்த கவனத்தோடு அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே இந்த பகுதி வர வேண்டும் என்று தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தடுப்புகளை வைத்து எச்சரிக்கை பலகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்புகள் புகுந்து சாலையில் பிரதான செல்வதன் காரணமாக இந்த நகர் முழுவதும் தண்ணீர் அது ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சூழ்நிலை சாலைகள் எங்கும் வெறிச்சோடி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மக்கள் நடமாடக்கூடிய அளவிற்கு அந்த சாலைகள் தற்பொழுது இல்லை, தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில இடங்களில் பள்ளங்களில் மக்கள் கவனத்தோடு செல்ல வேண்டும் என்று அரசாங்கத்தால் தேவையின்றி வெளியே வரக்கூடாது, அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளங்கள் போன்றவை இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. அங்கு எந்த எச்சரிக்கை பலகையும் வைக்கப்படவில்லையே, தடுப்புகளும் வைக்கப்படவில்லையானது, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன? சூழ்நிலையை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. இங்க இருந்து வரக்கூடிய நீரசத்திலிருந்து வரக்கூடிய நீரானது இந்த பிரதான சாலையில் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு ஒரு மெட்ரோ பணிக்கான தூண்கள் அமைக்கக்கூடிய பணிகள் இருபுறமும் அந்த பாரிசார் மாதிரி அமைச்சு அந்த தூண் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் தண்ணியை வந்து வேகமாக ஆர்ப்பரித்து செல்வதன் காரணமாக எங்க மேடு எங்க பள்ளம் என்று வாகன ஓட்டிகள் துல்லியமாக தெரியாது. இருப்பினும் செல்லக்கூடிய வாகன ஓட்டியில் மிகுந்த கவனத்தோடு செல்ல வேண்டிய சூழல் இருக்குது. நாம் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த எச்சரிக்கை பலகை வந்து வைக்கப்பட்டிருக்கிறது, தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகும் இந்த தண்ணியானது ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கீழ்கட்டையிலிருந்து வேளச்சேரிக்கு பிரதான செல்லக்கூடிய, அதாவது கிண்டி செல்லக்கூடிய வழிகள்ல இந்த இந்த தண்ணீர் வந்து ஆர்ப்பரித்து இந்த பகுதியில் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கவனத்தோடு வர வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். தேவை இல்லாமல் வேண்டாம், பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் அரசும் வலியுறுத்தி இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல சாலைகள்ல ஒரு சில இடத்துல மட்டுமே இந்த எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டிருக்கிறது, மற்ற இடங்கள்லாம் வைக்கப்படவில்லை. வரக்கூடிய மக்கள் மிகுந்த கவனத்தோடு வர வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. நன்றி ஆனந்தன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.